அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நாம் நியூ இயர் ஸ்பெஷலாக பன்னீர் ஜாமுன் வந்து செய்ய போகிறோம். இந்த ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா பிங்க் கலரில் செஞ்சுருக்கோம். குட்டீஸ் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொண்டை வந்து கட்டிக்கிச்சு எனக்கு. இப்போ வந்துட்டு அந்த ஜாமுன் வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1 லிட்டர் வந்து பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா பால் வந்து நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா காய்ச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்ஞ்ச பிறகு நல்லா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் 1 லெமன் எடுத்துக்கலாம். 1 லெமன் ஜூஸ் புழிஞ்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பால் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா பால் வந்து இன்னுமே நல்லா சுண்டாக காஞ்சி வந்துடும். அதன் பிறகு இந்த லெமன் ஜூஸை வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா பால் வந்து நல்லா திரிஞ்சிட்டு நமக்கு வந்து பன்னீர் கிடச்சிடும். நம்ம வந்துட்டு நார்மலாக பன்னீர் வந்து இது போல் தான் செய்யணும், இது போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு பன்னீர். அவ்வளோதான், நல்லா திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் பன்னீர். அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணுங்கள், ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ தாங்க, பாருங்கள் நல்லாவே திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு துணி போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம இதை வடித்து விட்டுடலாம். நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா திரும்பவும் அந்த பச்சை தண்ணி இருக்குல்ல அதை நம்ம அது மேலே ஊற்றி விடணும். ஏன்னா நம்ம வந்து லெமன் சேர்த்துருக்கோம், அந்த லெமனோட புளிப்பு வந்து அந்த பன்னீர் மேலே இருக்கும். நம்ம வந்துட்டு இது போல் பச்சை தண்ணி ஊற்றி விடும் பொழுது அந்த புளிப்பு வந்து போயிடும், புளிப்பு தன்மை. அதுக்காக தான் நம்ம அது போல் செய்கிறோம். அவ்வளோதான், அந்த தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சூடாக இருக்குது, நல்லா வடித்து விட்டுட்டு நம்ம எடுத்து அப்படியே உரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். 1 கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1-3 ஏலக்காய் வந்துட்டு தட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 350 கிராம் அளவுக்கு சுகர் வந்து சேர்க்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் திரும்பவுமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் ஜாமுனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுகர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அதன் பிறகு இந்த பன்னீர் ரோஸ் இருக்குதுல்ல, நாட்டு ரோஸ், அது வந்துட்டு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இந்த ரோஸ் சேர்க்கும்பொழுது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுறலாம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அதன் பிறகு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம், அதில் நம்ம அந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பால் பவுடர் இருக்கு இல்லையா, மில்க் பவுடர், அது இருந்தால் கூட நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே நான் வந்து ரோஸ் கலர் வந்து ஃபுட் கலர் வந்து நான் சேர்க்குறேன். ஏன்னா வந்துட்டு இந்த பன்னீர் ஜாமுன் வந்து பிங்க் கலரில் தானே இருக்கும், அதனால் நான் ரோஸ் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கையை அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது திரிஞ்சு போகாமல் வந்துட்டு நமக்கு ஷேப்பில் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நல்லா கையை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு அப்படியே திரட்டி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், 1 லிட்டர் பாலில் நமக்கு வந்துட்டு இவ்வளவு பன்னீர் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அவ்வளோதான், எல்லாம் திரட்டி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு அந்த சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆறிட்டு இருக்கும். திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் அந்த சுகர் சிரப்பை. இந்த பன்னீர் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தண்ணி வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம், தனித்தனியாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷமே போதுமானது. ஏன்னா ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி இது, ரொம்பவே நல்லாவும் ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி விட்டுட்டு ரொம்ப கிண்டாமல் லைட்டாக வந்துட்டு
டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே திருப்பி விடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே குயிக்காக இந்த பன்னீர் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதாங்க, ஒரு மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு அந்த பன்னீர் ஜாமுன் வந்துட்டு நல்லா ஊறிட்டு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours ஆகுது, நம்ம அப்படியே விட்டுடலாங்க. அப்போ தான் அந்த ஜீராவில் ஊற ஊற அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா தயாராக இருக்குது. பாருங்கள், எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. கலர் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா, பிங்க் கலர்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோதாங்க, சுவையான பன்னீர் ஜாமுன் வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம், அந்த பன்னீர் ரோஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர்லாம் வந்துட்டு அதில் இறங்கிட்டு ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த சுவையான இந்த பன்னீர் ஜாமுனை இந்த நியூ இயருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நியூ இயரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.